அப்போஸ்தல நடவடிக்கை 9வது அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 9வது அதிகாரத்திற்கு, ஆக்ஸ் சாப்டர் 9. அதாவது நம்ம வந்து இன்றைக்கு வந்து எப்படி கர்த்தர் எல்லாரையும் உபயோகப்படுத்துகிறாரு, நம்ம எப்படி கர்த்தரால் உபயோகப்படுத்த முடியும், அப்படி உபயோகப்படுத்த முடியாதபடி நம்ம எதற்காக தெரிந்து கொண்டாரோ அதில் போக முடியாதபடி தடையாக இருக்கக்கூடிய காரியங்கள் என்ன, அதை நம்ம எப்படி அதிலிருந்து விலகி கொள்ளலாம் அப்படின்னு சொல்வதற்கு அடையாளமாக அனனியா என்பவரை குறித்து பார்க்க போகிறோம். இந்த அனனியா இல்லை அனனியாஸ் என்று சொல்லக்கூடியது வேத வசனத்தில் நமக்கு 3 அனனியாஸை பார்க்குறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அனனியா இது யார், செத்துப்போன அனனியா. 5வது அதிகாரத்தில் அனனியான்னாலே அனனியான்னு சஃபீரா ரெண்டு பேரும் செத்து போயிட்டாங்கன்னே, கரெக்டு. அது 5வது அதிகாரம், அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்தில் இருக்குது. இன்னொரு அனனியா எங்கே பார்க்குறோம்னா அப்போஸ்தலனுடைய 23வது அதிகாரத்தில் பார்க்குறோம். அதாவது அங்கே வந்து ஏரோது அக்ரிப்பா என்று சொல்லக்கூடிய அக்ரிப்பா 2வது அக்ரிப்பா வந்து அங்கே வந்து பவுல் வந்து தனக்கு சாட்சி சொல்லும்போது பவுலை எடுத்து கொலை செய்ய வேண்டும் இல்லை அடிக்க சொல்லக்கூடிய காரியம் செய்யக்கூடிய அங்கே ஒரு அனனியா என்று சொல்லக்கூடிய பிரதான ஆசாரியர் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அனனியா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காட் ஹஸ் பீன் கிரேசியஸ், கர்த்தர் கிருபையானவர், கர்த்தர் கிருபையாய் இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு அர்த்தம். இந்த 3 அனனியா இருக்கும்போது நம்ம வந்து இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை 9வது அதிகாரத்தில் உள்ள அனனியா குறித்து பார்க்க போகிறோம். இவர் தமஸ்கு பட்டணத்தில் வாழக்கூடியவர். இன்றைக்கு இருக்க சிரியாவில் தமஸ்கஸ் என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு அந்த பட்டணம் இருக்குது, அங்கே வாழ்ந்த இந்த மனுஷன்தான் இந்த அனனியா. இந்த அனனியாவை குறித்து பார்க்கும்போது ஒரு காரியம் என்னென்னா, ரொம்ப ஒரு பிரதானமான ஒரு காரியம் அப்போஸ்தலனுடைய 9வது அதிகாரம் 17வது வசனம்தான் இந்த நம்ம செய்திக்கும் சரி இந்த அதிகாரத்தில் உள்ள ஒரு கருப்பொருளாய் இருக்கக்கூடிய ஒரு காரியம். அப்போஸ்தலனுடைய 9வது அதிகாரம் 17வது வசனம் பாருங்கள். அனனியா போய் பிரவேசித்து வைத்து சகோதரனாகிய சவுலே, இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. என்ன, இங்கே நம்ம ஒரு கர்த்தருக்குள்ளான மனுஷன் எப்படி இருக்க முடியுங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை, சகோதரனாகிய சவுலே என்று சொல்லக்கூடிய ஒரு பதம்தான். நீங்கள் புதிய ஏற்பாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளே வரும்போது அங்கு நடக்கக்கூடிய ஒரு காரியங்கள் பார்க்கலாம். எந்த இடத்துல பார்த்தாலும் புதிய ஏற்பாட்டில் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்னத்தில் வரக்கூடிய எல்லாருமே ஒரு ரியாக்ஷன் என்னென்னா, பயந்து போய் கீழே விழுந்து செத்தவனை போல் இருக்கக்கூடிய ஒரு காரியம். நம்ம வந்து மத்தேயு 17வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் பார்க்குறோம். அதற்கு பின்பாக இங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரத்தில் பார்க்குறோம், யோவான் அப்போஸ்தலன் யோவான். அதே மாதிரி இங்கே சவுல் என்று அழைக்கக்கூடிய பவுல். சவுல் பவுலுக்கு வித்தியாசம் தெரியுந்தானே, நிறைய தடவை சொல்லி கொடுத்துருக்கேன், இருந்தாலும் சொல்லிடுறேன். சவுலுங்கிறது வந்து எபிரேய பதம், பவுலுங்கிறது வந்து லத்தீன் மொழியில் அவரோட பெயர், சரியா? இந்த சவுலோட வரக்கூடிய காரியம் மத்தேயு 17வது அதிகாரத்தில் மறுரூப மலையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேலே பேதுரு யாக்கோபு யோவான் 3 பேரை கூப்பிட்டு கொண்டு போய் ஜெபம் பண்ணி இருக்கும்போது அவர் வந்து அங்கே மறுரூபமாய் மாறும்போது அங்கே நடக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா 6வது 7வது வசனம் பார்த்தீங்கன்னா, சீஷர்கள் அதை கேட்டு மிகவும் பயந்தார்கள். அவர்களை தொட்டு பயப்படாதீங்கள் என்றார். என்ன, இப்போ அங்கே வந்து சீஷர்கள் வந்து என்ன, முகங்குப்புற கீழே விழுந்து பயப்படக்கூடிய காரியம். அதே மாதிரி வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரத்தில் யோவான் வந்து அப்போஸ்தலன் யோவான் பத்மதீவில் இருக்கும்போது அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே காட்சி கொடுக்கிறார். ரெவலேஷன் 1:17-18 பார்த்தீங்கன்னா அங்கே வந்து யோவான் என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மார்பில் சாய்ந்திருந்த யோவான் இப்போ எங்கே இருக்கிறாரு, 17வது வசனம் பாருங்க, நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும்
உயிருள்ளவருமாய் இருக்கிறேன், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். அதாவது என்ன சொல்றாரு, நான் தான் எல்லாமே என்று சொல்லக்கூடியதா, எல்லாத்துலேயும் வந்து பயப்படாதே என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். இந்த மூன்று காரியங்கள் தான் நம்ம வந்து அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த அவருடைய மறுரூபமாக்கப்பட்ட இல்லை அவருடைய உயிர்த்தெழுந்த காரியங்களை பார்க்கும்போது அங்கே நடக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு சம்பவம். இப்போ அப்போஸ்தலன் நடிக்க 9வது அதிகாரத்தில் நம்ம வந்து இங்கே சவுலை பார்க்குறோம். சவுல் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து அங்கே உள்ள எருசலேம் தலைவர்கிட்ட வந்து கடிதம் வாங்கிட்டு போகிறார். ஏன்னா அப்போஸ்தலன் நடிக்க 8வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, 7வது அதிகாரம் கடைசி 2 வசனங்களில் பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஸ்தேவானை வந்து கல்லெறிஞ்சு கொள்ளும்போது அங்கே என்ன பண்ணுறாரு, அவங்களுடைய உடையை பாதுகாத்து கொண்டு இருக்கக்கூடிய இது இவராக தான் இருக்கிறாரு. அடுத்து 8வது அதிகாரம் முதல் 2 வசனங்களில் பார்த்தீங்கன்னா, சவுல் வீடுதோறும் போய் யாரெல்லாம் கிறிஸ்தவர்கள் சொல்கிறாங்களோ அவங்கள பூரா துன்புறுத்தக்கூடியதாக. இப்போ ஒரு கடிதம் வாங்கிட்டு எங்கே போகிறாரு, தமஸ்குக்கு போகிறார். 100 கணக்கான மைல் இருந்தாலும் சரி, எவனாவது இந்த புதிய வழி மார்க்கம் த வே என்று சொல்லக்கூடியதா, இதில் போகிறவங்க யாராக இருந்தாலும் அவங்கள தண்டிப்பதற்காக இந்த சவுல் இருக்கும்போது அப்போஸ்தலன் ஆகிய பவுல் போகிறார். இப்படி பிரயாணப்பட்டு போகும்போது அவர் கூட நிறைய பேரும் போகிறாங்க, குதிரையில் போகிறாரு. அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தரிசனமாகி அவர் குதிரையிலேருந்து கீழே விழுந்துறாரு. பெரிய வெளிச்சத்தை கண்டு அவர் விழுந்துறாரு. விழுந்தபோது அப்போது கர்த்தர் வந்து அங்கே கேட்குறாரு, சவுலே சவுலே, நமக்கெல்லாம் தெரிஞ்ச வார்த்தைகள் தான், இன்னும் சவுலே சவுலே இன்னும் நிந்திக்கிறது கஷ்டமான காரியம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அப்போ சொல்லும்போது பவுல் சவுல் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, அப்போஸ்தலனுடைய 9வது அதிகாரம் 6வது வசனத்தில் 2 முக்கியமான பிரதானமான கேள்வி கேட்குறார். என்ன, திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். நீங்க 5வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே நீர் யார், முதல்ல நீங்க யாரு, ரெண்டாவது நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்க. இந்த 2 கேள்விகள் தான். அதாவது நம்ம ஒரு பாவி ஆண்டவர்கிட்ட வரும்போது முதல்ல தேவன் யார் என்று தெரிய வேண்டும், இரண்டாவது நான் என்ன செய்ய வேண்டும். சரியான கேள்வி 2 கேள்வியும். ஆண்டவரே நீங்க யாரு, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். என இன்றைக்கு நம்ம கிறிஸ்தவத்தில் அதை மாத்திட்டோம். இயேசுவே நீங்க இதை செய்யுங்கன்னு சொல்றவங்களா மாறிட்டேமே ஒழிய, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்கன்னு சொல்றதில்ல. நீங்க உங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, உங்க ஜபத்துல நீங்க எப்ப கடைசியா ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு கேட்டீங்க? இயேசுவே இதை செய்யுங்க அதை செய்யுங்க, வீசாவை கொடுத்துருங்க, என் புருஷனை மாற்றுங்க, என் பொண்டாட்டியை மாற்றுங்க, என் பிள்ளையை மாற்றுங்க, எங்கள் இதை மாற்றுங்க, வேலையை மாற்றுங்க, மேனேஜரை மாற்றுங்க, எல்லாத்தையும் மாற்றுங்க, என்னையை மட்டும் மாற்றாதீங்க மாற்றுங்கன்னு கேட்குறது. எல்லாரையும் பக்கத்தில் இருக்கவங்கள மாற்றுங்க, ஆனால் என்னையை மாற்றிடாதீங்க. ஆனால் இங்கே அவர் என்ன கேட்குறாரு, நீங்கள் யார், நான் என்ன சித்தமாக இருக்கிறீங்க. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் நல்லா கவனிங்க. அதாவது கர்த்தர் நேரடியாக தரிசனம் தர்றாரு, ஆனாலும் என்ன சொல்கிறாரு, நீ பட்டணத்துக்குள்ளே எழுந்து பட்டணத்துக்கு போ, அங்கே உனக்கு சொல்லப்படும். எப்படி, நீ பட்டணத்துக்குள்ளே போ, அங்கே உனக்கு சொல்லப்படும். ரொம்ப ஒரு இதை அவரே சொல்லியிருக்கலாமே, சிந்திச்சு பாருங்களேன், கர்த்தரை சொல்லியிருக்கலாமே. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, கர்த்தர் உபயோகப்படுத்துகிற விதம் வித்தியாசமான காரியம். ஏன்னா இன்றைக்கும் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த உடனே நீங்கள் பார்க்கலாம், நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்கிறேன். இப்போ நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக இருந்து உயிர்த்தெழுந்திருந்தீங்கன்னா, முதல்ல நீங்கள் யார்கிட்ட போயிருப்பீங்க, பிலாத்துக்கிட்ட தான் போயிருப்பீங்க. நானாக இருந்தால் பிலாத்துட்டு தான் போயிருப்பேன், நீயாடா கையை கழுவுனேன், இப்போ உன் கையை பாடுறான்னு. ஆனால் கர்த்தர் அங்கே போலையே, யோசிச்சு பாருங்களேன். அப்போ என்னென்னா, கர்த்தர் நடத்துகிற விதம் கர்த்தர் செய்கிற காரியம் கொஞ்சம் வித்தியாசமான காரியமாக இருக்குது. இங்கே என்ன சொல்கிறாரு, நீ எழுந்து போ, அப்பொழுது உனக்கு சொல்லப்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய. இப்போ இவர் எழுந்து கைத்தாங்களாக கூப்பிட்டு போகிறாங்க, தமஸ்கு வரைக்கும் போயிடுறாரு. அதில் 9வது வசனம் பாருங்கள், 9வது அதிகாரம் 9வது வசனம், மூன்று நாள் பார்வை இல்லாதவனாய் இப்போ என்ன ஆயிடுச்சு, சவுலுக்கு ஒரு திகைப்பு, ஒரு பயம், என்னன்னு தெரியல. பார்வை இல்லை, அதனால் பார்வை இல்லாதனால
அவனுக்கு வந்து என்ன இல்லை, ஒரு பசியும் இல்லை, புசிப்பும் இல்லை, ஒரு திகில் நிறைந்தவனாக மூன்று நாளும் அங்கே உட்கார்ந்துருக்கான். இவர் யார்? ஏன்னா இப்படிப்பட்ட கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் சொல்கிறவங்கள நான் கொலை செஞ்சு கொண்டு இருக்கிறேன், இவர் வந்து எனக்கு தரிசனம் ஆயிட்டார், இவரை பார்த்ததுலேருந்து எனக்கு பார்வை இல்லை, அப்போ என்ன இவர் யார் என்பதை நான் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடியதா? அதே சமயத்தில் ஒரு பயம், ஒரு திகில், என்ன நடக்குதுன்னு தெரியல, அதனால் புசியாமலும் குடியாமலும் மூன்று நாள் இருக்கிறாரு. இப்ப எங்க ஆண்டவர் தரிசனம் ஆகிறாரு? அனனியாக்கு தரிசனம் ஆகிறார், அனனியாக்கு தரிசனம் ஆகிறார். நீங்க பிறகு பார்க்கலாம், அப்போஸ்தலனுடைய 23:12 வசனத்துல அவன் கர்த்தருக்கென்று வாழ்ந்தவன் என்று சொல்லக்கூடியதா, ஏ டிவோட்டட் டிசைபிள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இப்போ அனனியாக்கு கர்த்தர் தரிசனம் ஆகிறார். இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணிட்டுருக்கீங்க, கர்த்தர் தரிசனமானால் எப்படி இருக்கும்? நம்ம வாசிக்கும் போது கர்த்தர் தரிசனமானார், ஓகே, அப்புறம் இல்லையோ, சிந்திச்சு பாருங்களேன், இட் டசன்ட் ஹேப்பன் எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் நடைபெறுவதில்ல. இங்கே கர்த்தர் தரிசனமாகிறாரு, தரிசனமாகி அனனியாவே என்றார், இதோ அடியேன் என்றான், கர்த்தர் நீ எழுந்து நேர் தெருவு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய் நடக்கும் சொல்லப்படும். இப்ப ஆண்டவர் சொல்லும் போது அனனியாக்கு தெளிவா அட்ரஸ் சொல்றார், நேர் தெருவுக்கு போ, அங்க உள்ள பட்டணம், அந்த வீடு யாரோட வீடு, யூதாவுன்றவருடைய வீடு, அங்கே ஒருத்தன் ஜெபம் பண்ணிகிட்ருக்கான், அவன் பேர் சவுல். எப்படி ஒருத்தன் ஜெபம் பண்ணிகிட்ருக்கான், அவன் பேர் சவுல், நீ அவனை போய் பாரு, சவுலை போய் பாரு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அனனியாவுக்கு வந்து உடனே அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லலை. எப்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் உடனே போகிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சொல்லலை. அது என்னன்னு பார்ப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி 15 வசனம் பாருங்களேன், அதற்கு கர்த்தர் நீ போ, யாருக்கு, புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். ஆண்டவர் உபயோகப்படுத்துறது எப்படின்னா, ஆண்டவர் எல்லாரையும் உபயோகப்படுத்துவார், ஆண்டவர் எல்லாரையும் உபயோகப்படுத்துவார். யாரெல்லாம் பயன்படுத்துவதற்கு தன்னை ஒப்பு கொடுக்குறவங்க யாராக இருந்தாலும் கர்த்தர் அவங்கள நிச்சயமாக உபயோகப்படுத்துவார். அதற்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பயங்கர சூப்பர் ஸ்பிரிச்சுவல், இல்லைனா அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் இல்லை, யாராக இருந்தாலும் கர்த்தர் உபயோகப்படுத்த தான் செய்வார். ஆனால் என்னென்னா, நம்ம என்ன நினச்சிடக்கூடாது, நம்ம ஏதோ பெரிய ஆள் நினச்சிடக்கூடாது. இப்போ அந்த நம்ம இதில் நிறைய மெடிக்கல் ஃபீல்டில் ஆள் இருக்கீங்க, இந்த ஸ்கால்பால் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு வெட்டுறதுக்கு ஒரு நல்ல நீளமாக ஒரு ஒரு கத்தி இருக்கும், அந்த கத்தி ரொம்ப முக்கியம் இல்லையா, டாக்டர் அதை உபயோகப்படுத்துகிறார், ஸ்கால்பால் அதான் ரொம்ப முக்கியம், ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது ஒரு டாக்டர் போய் எல்லாம் பண்ணுறாரு. ஆனால் என்னென்னா, அந்த ஸ்கால்பால் வந்து எது எங்கே யார் கையில் இருக்கணும், டாக்டர் கையில் இருந்தால் தான் சரி. அது டாக்டர் கையில் இருக்கும்போது தான் ஆப்ரேஷன் தியேட்டரில் அதை உபயோகப்படுத்தி ஆப்ரேஷன் பண்ண முடியும். இல்லாமல் வேற ஆள்கிட்ட இருந்தால் அதனுடைய பிரயோஜனம் இல்லை. அப்போ என்னென்னா, நீங்கள் உபயோகப்படுத்தப்படுறதுக்கு நீங்கள் யார் தெரியணும், உங்களை கர்த்தரோட கரத்தில் எடுக்கணும் நீங்கள். ஏன்னா டாக்டர் கரத்தில் இல்லாத ஸ்கால்பால் வந்து பிரயோஜனம் இல்லையே, ஏன்னா டாக்டர் உபயோகப்படுத்த. இப்போ அதனால தான் ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறாரு, அவன் யார், சவுல் யார், நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், அவன் யாருக்கு, புறஜாதியாருக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் தேச மக்களுக்கும் என் நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம். அப்போ நீங்கள் உடனே யோசிக்கலாம், அண்ணன் அனனியா இல்லையா, அனனியாவும் தெரிந்து கொண்ட பாத்திரம் தான். ஏன்னா அனனியாட்டே ஆண்டவர் தரிசனமாகி சொல்கிறாரே, நீ இதை போய் சொல்லு அப்படின்னு சொல்லக்கூடியதா? ஏன்னா இங்கே வந்து நீங்கள் பாருங்கள், இப்போ ஆண்டவர் வந்து
புறஜாதியாற்ற போய் சொல்லுவதற்கும் மற்றவர்கள்ட்ட போய் சொல்லுவதற்கும் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஆளை தெரிந்தெடுத்து அவங்க மூலம் பண்ணுறாரு. பவுலை தெரிந்தெடுக்கிறாரு, இந்த பக்கம் அனனியாவை தெரிந்தெடுக்கிறாரு. நம்ம அடுத்து கொஞ்ச நாள் கழித்து பார்க்குறோம், அப்போஸ்தலனுடைய 12வது அதிகாரம் 13வது அதிகாரத்தில் பார்க்குறோம், பர்னபாவையும் தெரிந்தெடுக்கக்கூடிய காரியத்தை பார்க்குறோம். அப்போ கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரம்தான். ஆனால் சவுல் மாத்திரம் ஏதோ ஒரு விசேஷத்தால் நினச்சிடக்கூடாது. யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, அவைலபிளாக இருக்கிறீங்களோ, அவங்கள எல்லாரையும் கர்த்தர் உபயோகப்படுத்துவார். தெரிந்து கொண்ட பாத்திரங்களாக இருக்கும்போது, ஏன்னா இதில் 10வது வசனம் பாருங்களேன், இப்போ 9வது அதிகாரத்தில் 10வது வசனம் பாருங்கள். சீஷன் இருந்தான், அடுத்து ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் இந்த மாதிரி அங்க ஒருத்தன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கான், நீ அவனுக்கு போய் ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல அனனியா என்ன சொல்றாரு, 13வது வசனம் பாருங்களேன். அதற்கு அனனியா, ஆண்டவரே, உங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன் தெரியாது. எப்படி உங்களுக்கு சில விஷயம் தெரியாது? ஏன்னா நம்ம யார்ட்டையாவது சொல்லும்போது சொல்லுவாங்கல்ல, நம்ம ஏதாவது கவுன்சிலிங் பண்ணும்போது சொல்லும்போது சொல்லுவாங்க, அதெல்லாம் அப்படித்தாப்பா இருக்கும், நீ அப்படித்தான் இது பண்ணி ஏற்றுக்கொண்டு போகணும், அண்ணே நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் ஒரு நாள் இருந்து பாருங்கண்ணே, அப்போ தெரியும்பாங்க. எப்படி ஆண்டவர் தெரியாதானே? நல்லா தெரியும். ஆண்டவர் தெரியாத ஒரு காரியம் இருக்கா? போன வெள்ளிக்கிழமை என்ன பார்த்தோம், அவர் எங்கும் நிறைந்தவர், எங்கும் வியாபித்து இருக்கிறவர். ஹி இஸ் ஓம்னி பிரசன், ஹி இஸ் ஓம்னிசன், ஹி இஸ் ஓம்னி போட்டன். அவருடைய குணாதிசயம், அவருக்கு தெரியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்மளும் நிறைய நேரங்களில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜபத்தில் வந்து இப்படி தான் நிறையா சொல்லுவோம். ஒரு சில நேரத்தில் பாராட்டுனாலும் அதை ஜபத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே இவங்க எவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ காணிக்க கொடுத்துருக்காங்க, இவங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, அவங்களுக்கு உதவி செஞ்சாங்க, இவங்களுக்கு உதவி செஞ்சாங்க. அது டைரெக்டாக சொல்லுங்கள், நீங்கள் செஞ்ச உதவிக்கெல்லாம் நன்றின்னு சொல்லிட்டு ஆண்டவரே இவங்களை ஆசீர்வதிங்கன்னு பேச ஜபம் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு அதை ஜபத்தில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி கம்ப்ளைண்ட்டும் நிறைய கம்ப்ளைண்ட் வந்து ஜபத்தில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. என் புருஷன் பாருங்கள் இப்படி பண்ணிவிட்டார் ஆண்டவரே, என் பொண்டாட்டி பாருங்கள் இப்படி பண்ணிவிட்டாங்க ஆண்டவரே, என் பிள்ளை பாருங்கள் இப்படி பண்ணிவிட்டாங்க ஆண்டவரே, எல்லாம் சொல்லிட்டு இது உமக்கே தெரியும்னு வேற. அநேகர் எனக்கு சொல்லியிருக்கிறாங்க, அநேகரால் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் என்ன, என்னால் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் கொண்டு வந்து நிறுத்தும்போது தான் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நீ போ. ஏன்னா நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், நான் ஒரு நோக்கத்திற்காய் நான் தெரிந்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். பட் என்னென்னா, அனனியா என்னதான் அவருக்குள்ள ஒரு போகக்கூடாதுன்னு ஒரு ரிலக்டன்ஸ் இருந்தால் கூட, யோனா மாதிரி அவர் வேறு படவில் ஏறலை, ஆனால் போனார். எனக்கு இது இல்லை ஆனாலும் நான் போகிறேன். ஆனால் போகும்போது அவருடைய இருதயம் மாறுபட்டதை தான் 17வது வசனத்தில் பார்க்குறோம். ஏன்னா உள்ளே போன உடனே அவர் அனனியா என்ன பண்ணுறாரு, சவுலை பார்த்து சகோதரனே, சகோதரனாகிய சவுலே, பிரதர் சவுல். யோசிச்சு பாருங்க, அதாவது ஒரு நிமிஷம், இதெல்லாம் நமக்கு நல்லா ஃபெமிலியராக தெரிஞ்ச கதை, சரியா? ஒரு நிமிஷம் இப்படி யோசிங்க, நீங்கள் சவுல் நினைங்க ஒரு நிமிஷம். உங்களுக்கு இயேசு கிறிஸ்து துன்புறுத்துறீங்க, உங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா நீங்கள் யெகோவா தேவன் ஒருவர் தான் தேவன், அவருக்கு எதிராக வரக்கூடியதெல்லாம் கெட்டதுன்னு சொல்லி நீங்கள் பயங்கர வைராக்கியமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. அதுக்காக நீங்கள் துன்புறுத்தக்கூடியவங்களாக இருக்கிறீங்க. இப்போ வழியில் கிறிஸ்து வந்து உங்களை சந்திக்கிறாரு. கிறிஸ்து வந்து சொல்லார், நீ போய் அங்கே போ, உனக்கு வந்து ஒரு ஆள் வருவான். இப்போ முதலாக சவுல் சந்திக்கிற கிறிஸ்தவன் யாரு, அனனியா. அவனோட வாயிலிருந்து முதலாவது வரக்கூடிய வார்த்தை என்ன, சகோதரன். எனக்கு அருமையானவர்களே, நம்ம கிறிஸ்தவர்கள் இதை சரியா புரிஞ்சு கொள்ளணும். கிறிஸ்துவனுடைய அங்கமாக மாறுகிறோம். நம்ம சபையில இருக்கக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாருமே நம்முடைய சகோதர சகோதரிகள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சகோதரனாகிய சவுலே. ஏன்னா நம்ம நிறைய நேரங்களில் இந்த பிரைஸ் அலாட் பிரதர், பிரைஸ் அலாட் சிஸ்டரை வந்து வழக்கமாக உபயோகப்படுத்துறதுனால அதற்கான அர்த்தமும் நமக்கு புரியுதில்லை, அதற்கான வாழ்க்கை நம்ம வாழ்றதில்லை.
சிந்திச்சு பாருங்க, முதல் முதலாய் சந்திக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவன் ஹாய் ப்ரோ அப்படின்னு சொன்ன மாதிரி இன்னைக்கு லாங்குவேஜில் சொல்லணும்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. யாரோ ஒருத்தர் முகம் தெரியாது, ஆள் தெரியாது, நீங்க யாரை துன்புறுத்த போனீங்களோ அந்த துன்புறுத்தப்படாது. ஏன்னா அனனியா வந்து இயேசு கிறிஸ்துவை சந்திக்காம சவுல் கையில் சிக்கியிருந்தாருன்னா அன்னைக்கு அவர் சவுல் அவரை அடிச்சு காலி பண்ணியிருப்பாரு, இல்லைன்னா அரெஸ்ட் பண்ணி அவரை கொண்டு போய் ஜெயிலில் போட்டிருப்பாரு. ஆனால் இங்கே அனனியா என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் மீறி அவர்கிட்ட போகிறாரு. போய் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமாகிய இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும்படிக்கு பரிசுத்த ஆவியினால் நிரப்பும்படிக்கும் என்னை அனுப்பினார். அப்போ என்னன்னா, முதலாவது நீ சபையில் உன்னைய வரவேற்கிற, ஏன்னா சபை என்கிறது சரீரம், சபை கிறிஸ்துவினுடைய சபை என்பது ஒரு சரீரம், கிறிஸ்து தான் தலை, நம்ம எல்லாம் சரீரத்தில் உள்ள ஒரு அங்கம். அதனால தான் நமக்கு கிறிஸ்தவன் வந்தாலே, மறுபடியும் சொல்கிறேன், கிறிஸ்தவன் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள ஜாதி பேதம் கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாம் ஒரு குடும்பம், நமக்குள்ள ஜாதி கிடையாது, வேறு பாகுபாடு கிடையாது, நான் அந்த ஊருக்காரன் நீ இந்த ஊருக்காரன் கிடையாது, நான் இலங்கை நீ இந்தியா கிடையாது, நீ வந்து நாடாரு நாக்கியரு செட்டியாரு தேவர் மூப்பர் ஒன்றும் கிடையாது, நீ கிறிஸ்தவன், அது ஒன்று தான் அடையாளம், நீ கிறிஸ்துவனுடைய சகோதரன். ரொம்ப முக்கியமான காரியம், நீ சபையில் இணைக்கப்பட்டிருக்கிற நீ ஒரு கிறிஸ்தவன். இந்த கிறிஸ்தவன் என்கிற அடையாளத்தை தவிர வேற எந்த அடையாளம் இருந்தாலும் நீங்கள் மறுபடியும் ரட்சிக்கப்பட வேண்டும். இது அடிப்படை. ஆனால் நம்ம இந்த அடிப்படையை அட்ரஸ் பண்ணாதனால தான் இன்றைக்கி வந்து சமுதாயத்தை குறித்து பேசக்கூடிய ஒரு காரியம் நிறைய வந்துருச்சு. ஏன்னா கிறிஸ்தவத்தில் என்ன பண்ணிட்டாங்க, இந்த அடிப்படையில் ரட்சிக்கப்படாத நம்ம நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, இந்த சர்ச்சு வந்து இந்த ஜாதிக்கு, இந்த சர்ச்சு வந்து இந்த ஜாதிக்கு. எங்கே எந்த பைபிளை வாசிக்கிறீங்க, எப்படி இருக்க முடியும், எப்படி இந்த மாதிரி காரியங்கள் இருக்க முடியும். கிறிஸ்தவன் என்கிற அடையாளத்தை தவிர வேற அடையாளமே இருக்க முடியாது. அதை மிக தெளிவாக இங்க அனனியா காட்டுறாரு. என்ன, நீ வந்து என்னுடைய சகோதரன், இப்போ சுவிசேஷம் புறஜாதியாருக்கு வருது, புறஜாதியாருக்கு மாத்திரமல்ல ராஜாக்களுக்கு வருது. இன்றைக்கு அன்னைக்கு அவர் சொன்னாரு, இந்த மாதிரி நீ சவுலேன்னு சொன்னதுனாலதான் நீங்களும் நான் இன்னைக்கு உள்ள உட்கார்ந்துருக்கோம். ஹலோ, அனனியா போய் சவுலேன்னு சொன்னாரு பாருங்க, சகோதரனாகிய சவுலேன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அன்னைக்கே சவுளுடைய மனமாற்றம் ஒரு பூரணமான மாறுவதற்கு ஒரு பெரிய காரியம். தயவு செய்து நீங்க சவுளோட இதுல இருந்து நோக்கத்துல இருந்து பாருங்க, எல்லா பழைய ஏற்பாடு பூரா தெரியும், கர்த்தருக்கென்று வைராக்கியம் ஆவானோ, புறஜாதியாரை தொடவே கூடாது, புறஜாதியார் வீட்டுக்குள்ள போனா தீட்டு, புறஜாதியம் ஒன்னே தேட்டா தீட்டு, இப்படின்னு சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்த சவுளை பார்த்து ஒருத்தன் வந்து முதல் முதல கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடிய வந்து பார்த்து சொல்றான், ஐயா உனக்கு வழியில தரிசனமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரன் நானு, நீ என்னுடைய சகோதரன். எவ்வளவு பெரிய மனமாற்றம் உண்டாக, சிந்திச்சு பாருங்க. ஒருத்தன் புதுசா சர்ச்சுக்கு வந்தவொடனே நீங்க என்ன கேட்குறீங்க, நிறைய சபையில் உங்களை பார்க்கும் போதே பார்வையிலே கண்டுபிடிச்சிருவாங்க. இப்ப ஆண்டவர் சொன்னார் நடுத்தருன்னு, எங்க ஊர்ல எல்லாம் எந்த தெருங்கிற வச்சு எந்த ஜாதின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இன்றைக்கு நிறைய பேர் கேட்பாங்க, குளத்துக்கு அந்த பக்கமா இந்த பக்கமா, அப்படின்னா நீ என்ன ஜாதின்னு கண்டுபிடிக்கிறது தான், வேற ஒன்றும் கிடையாது. சிந்திச்சு பாருங்களேன், ஏன்னா எல்லாமே வந்து என்ன, நம்ம கிறிஸ்தவன் சொல்றோம் ஆனா கிறிஸ்தவனா வாழ்றதில்ல. இப்போ முதலாவது அனனியாவுடைய ஊழியத்தில் என்ன பார்க்கிறோம், அன்பை பார்க்கிறோம். யோவான் 13:34-35 வசனத்தில் என்ன சொல்லி கொடுத்தார் ஆண்டவர், எதனால நீங்க என்னுடைய சீஷர்கள் என்று அறியப்படுவீங்க, நீங்கள் ஒருவர் மேல் ஒருவர் காட்டும் அன்பினாலதான் நீங்க என்னுடைய சீஷர்கள் என்று அறியப்படுவீங்க. அதை இங்க மிக தெளிவாக அங்க சொல்றாரு, என்ன, நீ என்னுடைய சகோதரன், நீ என்னை கொல்ல வந்திருக்க ஆனாலும் நீ என்னுடைய சகோதரன். அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, நம்மகிட்ட அந்த மாதிரி ஒரு தேவ அன்பை காட்டக்கூடிய கிறிஸ்தவர்களா நம்ம வாழ்றோமா? யாராவது புதுசா நம்ம சபைக்கு, நீங்க வேற சபையெல்லாம் விட்டுருங்க, நம்ம சபைக்கு வந்தா அப்படிப்பட்ட அன்பை உணரக்கூடியவங்களா இருக்கிறாங்களா? நல்லா போதனை பண்றோம், நல்லா ஆராதிக்கிறோம், அதெல்லாம் இல்லைங்க. அது எல்லாம் எதுல வரணும், நம்ம ஒருவர் மேல் ஒருவர் காட்டக்கூடிய அன்புல வெளிப்படணும். எப்ப அங்க வந்தாலே அப்படி ஒரு அன்பு, நான் வந்து ஐ ஃபீல் அட் ஹோம்,
நான் வீட்டுக்கு வந்தது போல உணர்கிறேன் என்று சொல்லக்கூடியதா? நம்ம செய்கிறோம், ஆனால் அதில் இன்னும் வளர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அப்படிப்பட்ட ஒரு அன்பில் நம்ம வரணும். ரெண்டாவது என்ன பார்க்குறோம், சவுல் வந்து இங்கே வந்து அவருக்கு என்ன சொல்கிறார் ஆண்டவர், இப்போது குருடனாக மூணு நாள் உட்கார்ந்துருக்கிறார். இப்போ சவுலுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், பழைய ஏற்பாட்டு பிரகாரம் எனக்கு தேவன் கொடுத்த நியாய தீர்ப்பு. நான் ஒரு தப்பு பண்ணேன், எனக்கு ஆண்டவர் என்னை தப்பிச்சார். ஏன்னா பழைய ஏற்பாடு பூரா தானே, நீ இது பண்ணால் உனக்கு இது வரும், உனக்கு இது பண்ணால் இது வரும். இப்போது சவுல் வந்து என்ன நினச்சி உட்காந்துருக்காரு, நான் கர்த்தர் யெகோவா தேவனுக்கு எதிராக வரக்கூடியதுன்னு சொல்லி நான் பண்ணினேன், இப்போ எனக்கு பார்வை இல்லாமல் போயிடுச்சு, கர்த்தர் என்னை நியாயம் தீர்த்துட்டார், கர்த்தர் என்னை நியாயம் தீர்த்துறாரு. அப்போ இங்கே என்ன காட்டுறாரு, இல்லை இல்லை, இது கர்த்தருடைய நியாய தீர்ப்பு இல்லை, உனக்கு கர்த்தர் கொடுக்குற விடுதலை உனக்கு வரக்கூடிய பாவ மன்னிப்பு என்பதை காட்டக்கூடியதாக இங்கே அனனியா பண்ண சொல்கிறாரு. அதனால தான் என்ன சொல்கிறாரு, இல்லைப்பா இது உனக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு இல்லை, உனக்கு ஜபம் பண்ணி உனக்கு பார்வை வரவும் நீ பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படவும் என்னைய தேவன் அனுப்பினாரு. எப்படி, நான் உனக்கு கண் பார்வை மட்டும் வரதில்லை, நீ பரிசுத்த ஆவியை பெறக்கூடியதா இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதா சொல்லக்கூடிய ஒரு காரியம். அதனால தான் அங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, நீ என்ன புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ என்ன, இங்கே கர்த்தராய் இயேசு கிறிஸ்து சந்திக்கிறாரு, அவனுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்குறாரு, இங்கே பரிசுத்த ஆவியின் மூலமாய் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு தேவனுடைய சபையில் ஒரு அங்கமாக மாற்றப்பட்டு கிறிஸ்துவினுடைய அங்கமாக அவர் அங்கே ஊழியம் பார்க்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ என்னென்னா, நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ளணும், நமக்கு வந்து ஒரு எதிர்மறையான ஒரு காரியங்கள் நடைபெறும் போது கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்னு பார்க்கக்கூடிய மக்களாக. இப்போ நீங்கள் அனனியா வந்து சவுலுக்கு பயந்து உட்கார்ந்துருந்தாரு, ஆனால் சவுல் வந்து அனனியா வருகைக்காக உட்கார்ந்துருக்கிறார். நிறைய நேரங்களில் ஆண்டவரை தெரியாத மக்கள் யாராவது வந்து எனக்கு சுவிசேஷம் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இந்த ரட்சிக்கப்பட்ட மக்கள் பெரிய தடையாக போயிடுவாங்க. நம்ம சேனலில் வில்லியம் கேரி பற்றி இது போட்டிருக்கு, மிஷினரி வாழ்க்கை. வில்லியம் கேரி 1700 வாழும்போது அவர் வந்து இந்த மாதிரி ரட்சிக்கப்படாத மக்களுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக எந்திரிச்சு பேசும்போது அந்த நாட்களில் இங்கே இருந்த மக்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க, அப்பா நீ வாலிப பையன், ரொம்ப துடிப்பாக இருக்கிற, ஒன்று வேணா பேசாமல் உட்காரு, கர்த்தர் புறஜாதியரை ரட்சிக்கணும்னா அவருக்கு தெரியும், நீ பேசாமல் உட்காரு, எங்களுக்கு தெரியாதா, நீ உட்காரு, அதான் சொன்னாங்க, நீ ஒன்றும் செய்ய வேணாம். அதனால தான் அவர் ஒரு புஸ்தகம் எழுதினார். என்ன புஸ்தகம், An inquiry into the obligation of Christians to use means for the conversion of the heathen. கிறிஸ்தவர்கள் எப்படி ரட்சிக்கப்படாத புறஜாதியாரை எந்த வழியில் எப்படியெல்லாம் அவர்களை செய்ய முடியும், அவங்களை எப்படி வந்து நம்ம வந்து சந்திக்க முடியும்னு சொல்லக்கூடியதாக ஒரு புஸ்தகம் எழுதினார். ஏன்னா இப்போ வில்லியம் கேரிக்குள்ளே அவருக்குள்ளே அப்படி தாங்க முடியாத ஒரு காரியம், கடைசியில் அவரை எடுக்க மாட்டேன்னாங்க. அவருக்கு போனார், போய் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷங்களுக்கு மேலாக இந்தியாவில் இருந்தார். 1792 அவர் சொல்லும்போது என்ன தெரியுமா சொல்லி சொன்னார், எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட் அண்ட் அட்டெம்ப்ட் கிரேட் திங்ஸ் ஃபார் காட். கர்த்தரிடமிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார்த்து கர்த்தருக்கென்று பெரிய காரியங்களை செய்யணும்னு சொல்லி கடைசியாக 30 வருஷம் இந்தியாவில் இருந்து என்ன தெரியுமா பண்ணார், 6 மொழிகளில் மொத்த வேத வசனத்தையும் மொழிபெயர்த்தார். 6 பாஷைகளில் ஏறக்குறைய 200க்கும் மேற்பட்ட பாஷைகளில் பகுதியாக பைபிளை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணார். அவர் மொத்த வாழ்க்கை நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது, மேஷாக்கு பிந்து பேசியிருக்காங்க, நீ கேளுங்க. என்னென்னா உங்களுக்கு என்ன தெரியணும், அதாவது ஒரு மோசமான எதிர்மறையான சூழ்நிலை இருக்கும்போது உங்கள் கண்கள் எதிர்மறையை பார்க்குதா இல்லை இதில் இருக்க வாய்ப்புகளை பார்க்குறதா? இவங்க ரட்சிக்கப்பட முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறீங்களா, இல்லை இங்கே ஒரு பெரிய சந்தர்ப்பம் இருக்குது இவங்களெல்லாம் ரட்சிக்க முடியும்னு சொல்லி சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்குறீங்களா? சிந்திச்சு பாருங்க. பாட்டாலேருந்து மொத ஒரு எக்ஸிக்யூட்டிவ் அனுப்பிச்சாங்களாம்,
நம்ம பிரிட்டிஷ் கம்பெனியிலேருந்து செருப்பு விற்கிறதுக்கு ஆப்பிரிக்காவுக்கு போனானா ஒருத்தர் மொதல் போனவன். போயிட்டு வந்து சொன்னானா, இங்கே ஒருத்தனுமே செருப்பே இல்லை, இந்த ஊரில் செருப்பு ஷூ எதுவுமே விற்க முடியாதுன்னு வந்து ரிப்போர்ட் கொடுத்தானா. அடுத்து கொஞ்சம் ஒரு வருஷம் கழிச்சோ ரெண்டு வருஷம் கழிச்சோ இன்னொரு எக்ஸிக்யூட்டிவ் போய் அனுப்பிச்சாங்களாம். அவன் போயிட்டு வந்து சொன்னானா, ஐயோ இந்த மாதிரி மார்க்கெட்டிங் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது, ஒருத்தன் காலில் கூட ஒரு செருப்பும் கிடையாது ஷூவும் கிடையாது, எல்லாருக்கும் வித்தரலாம் அப்படின்னு. சுவிசேஷம் அப்படித்தான். நீங்கள் என்ன கோணத்தில் பார்க்குறீங்க? எனக்கு கர்த்தர் இங்கே என்ன செய்ய விரும்புகிறார், அதை எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்க்குறீங்களா? ஆனால் நீ அதோட நிறுத்தலை. நீங்கள் அதே 9வது அதிகாரத்தில் பாருங்கள், 19வது 20வது வசனம் பாருங்கள். அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். பின்பு யார், சவுல் வந்து எந்திரிச்சு அவர் கண்ணில் இருந்து செதில் விழுந்துருச்சு, அவர் பார்வை அடைஞ்சார், போஜனம் பண்ணி பலப்பட்டான். என்ன பண்ண ஆரம்பிக்கிறாரு, யார வந்து பின்பற்றக்கூடாது என்று சொல்லி கொலை செய்யவும் கைது செய்யவும் வந்தாரோ, இப்ப என்ன பண்றாரு, அவர் தான் தேவனுடைய குமாரன் பிரசங்கம் பண்றாரு. தமஸ்குக்கு ஆளை கொலை செய்யறதுக்கு வர்றாருங்கிறத தகவல் அனனியாவுக்கு ஏற்கனவே வந்துருச்சு, சவுல் வர்றதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. ஏன்னா அவர் கடிதம் வாங்கிட்டாரு, ஆளுங்களை கூப்பிட்டு வர்றாருன்னு இவன் வர்றதுக்கு முன்னாடியே தகவல் வந்து சேர்ந்துருச்சு, அது அனனியாவுக்கு தெரியும். ஆனால் இப்போ பலப்பட்ட உடனே என்ன பண்ணுறாரு, எந்திரிச்சு நின்று இவர் தாப்பா உண்மையான கர்த்தர் என்று சொல்லக்கூடியதாக எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு காரியம். அந்த 22வது வசனத்தில் பாருங்கள், சவுல் அதிகமாக திடன் கொண்டு திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் இருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான். இப்ப கிறிஸ்தவங்களுக்கு பயம் வந்துருச்சு. எப்படி, எப்பா இவர் பயங்கரமா பிரசங்கம் பண்றாரு, இப்ப நமக்கு பிரச்சனை வந்துடும், எப்படி நம்ம சேஃபா இருக்க கத்துக்கணும் பிரதர், நம்ம எதையும் சொல்லக்கூடாது எதையும் பேசக்கூடாது. அடுத்தவங்களை இப்போ என்ன ஆயிடுச்சு, எதுவுமே பேச முடியாத அளவுக்கு காஸ்பிளை வந்து என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே மட்டம் தட்டி என்னவாயிருச்சு, ஒன்றும் வேண்டாம், பாவத்தை பாவம்னு சொல்லாத, மனம் திரும்புன்னு சொல்லாத, ஐயோ அதைப்படி நீங்கள் அவங்கள சொல்லலாம், அதைப்படி இவங்கள சொல்லலாம், ஏசு அன்பானவர் எதுக்குன்னே நீங்கள் பாதாளத்தை பற்றி பேசுகிறீங்க, எதுக்கு நீங்கள் தேவனுடைய நியாய தீர்ப்பை பற்றி பேசுகிறீங்க, தேவனுடைய அன்பை பற்றி சொல்ல வேண்டியதானே. இன்னைக்கு நமக்கு எழுதுறாங்க நிறைய பேர், அன்பை பண்ணி சொல்லி 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 எப்போ பார்த்து பால் ஊட்டிக்கிட்டே இருந்தால் எப்போ தான் புள்ள வளரும். ஆனால் இங்கே என்ன பண்ணுறாரு, சொல்ல ஆரம்பித்த உடனே அங்கே என்ன நடக்குது, அங்கே ஒரு பெரிய கலகம் நடக்கக்கூடியதா. என்ன ஆயிடுச்சு, சவுலுக்கு இதுவரை கற்றுக்கொண்ட பாடங்கள்லேருந்து இவர் தான் தேவன் என்ற வெளிப்பாடு வந்துருச்சு, அதனால் அவரால் நிற்க முடியல. ஏன்னா நம்ம பார்க்குறோம், 8வது அதிகாரத்தில் பார்க்குறோம் இல்லையா, அப்போஸ்தலனுடைய 8வது அதிகாரத்தில் பார்க்குறோம், அங்கே பிலிப்பு போயிட்டுருக்கும்போது எத்தியோப்பியாவிலேருந்து வரக்கூடிய ஒரு ஈனாக்கு என்ன பண்ணுறாரு, அந்த மந்திரி உட்காந்து ஏசாயா 53 வாசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, அவருக்கு தெரியல இது யாரை பற்றி சொல்லுன்னு தெரியல, உடனே போய் என்ன பண்ணுறாரு, இது வேறு யாருமே இவர் தான் ஏசு கிறிஸ்துன்னு சொல்லி அவருக்கு அங்கே ஞானஸ்தானம் கொடுத்து அதன் மூலமாய் எத்தியோப்பியாவுக்கு வந்து சுவிசேஷம் போச்சு இல்லையா. கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு வரும்போது எம்மாவூர் ரோட்டில் ரெண்டு சீஷர்களை சந்திக்கிறாரு. சீஷர்களை சந்திக்கும்போது மோசேயிலிருந்து பழைய ஏற்பாட்டில் இருக்க எல்லா ஆகமங்கள்லையும் தன்னை பற்றி இருக்கிறத சொல்லி அவர்களுக்கு தான் தான் என்று சொல்லி அவங்களுக்கு திருஷ்டாந்தப்படுத்தியது. ஒரு பைபிள் ஸ்டடி எடுக்கிறாரு. அப்போ என்னென்னா, இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய காரியத்தை அங்கே நடைபெறத பார்க்குறோம். அதனால தான் இங்கே வந்து பார்க்கும்போது சவுல் வந்து எந்த அளவிற்கு வைராக்கியமாக பண்ணார்னா, ஒரு 15 சபைகளில் மட்டும் சொல்கிறேன் பாருங்கள், 15 சபைகள்லேருந்து அவர் சொன்ன காரியம் குறித்து வச்சுக்கோங்க, பிற வீட்டில் வாசிங்க. தமஸ்கு 9வது இதை அப்போஸ்தலன் அடிக்க 9வது அதிகாரம் 20வது வசனம், தாமதமின்றி ஆலயங்களில் பிரசங்கம் பண்ணார். அதே மாதிரி 22வது வசனத்துலேயும் தமஸ்குல பார்க்குறோம். அடுத்து லிஸ்த்ரா, அப்போஸ்தலன் அடிக்க 14:7, ஆக்ட்ஸ் 14:7 பிரசங்கம் பண்ணினான். அடுத்து தர்பே, தர்பே தமிழில் டார்பி, 14வது அதிகாரம் 21வது வசனம் பாருங்க. அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து
பின்பு அந்தியாவுக்கு திரும்பி வந்தாங்க. அடுத்து மசடோனியா, மக்கதோனியால அப்போஸ்தலனுடைய 16வது அதிகாரம் 10வது வசனம் பாருங்க. அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போனாங்க. சரியா? அடுத்து தெசலோனிக்கா 17வது அதிகாரம் 2வது 3வது வசனம் பாருங்க. அவர்களிடத்தில் போய் மூன்று ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களுடனே சம்பாஷித்து கிறிஸ்து பாடுபடவும் அவன் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடியினாலே. என்ன பிரசங்கம் பண்ணா? இயேசு கிறிஸ்து மரித்தல் உயிர்த்தெழுதல். அடுத்து ரோமுக்கு வரும்போது ரோமர் 1வது அதிகாரம் 15வது வசனம். என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். அடுத்து கொரிந்துக்கு வரும்போது 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 2வது வசனம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருக்க. எனக்கு அது ஒன்று தான் போதும். அதே மாதிரி 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 5வது வசனம் பாருங்க. பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி த்ரோவா பட்டணத்தில் வந்தபோது திறக்கப்பட்டது. அடுத்து கலாத்திய பகுதிக்கு வர்றது, கலாத்தியர் 1:16 பாருங்க. நான் புரஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும்படி பொருட்டாக, நான் வந்து புரஜாதிகளுக்கு அறிவிக்கும்படியாக. எபேசு சபைக்கு எழுதும் போது எபேசு பட்டணம் எபேசியர் 3:8 சிறியவனாகிய நான் என்ன கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் அறிவிக்கும் வண்ணமாய் எனக்கு இந்த கிருபை அளிக்கப்பட்டிருக்கு. அடுத்து பிலிப்பாய் பட்டணம் பிலிப்பியர் 1வது அதிகாரம் 18வது வசனம். இதனால் என்ன எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். என்ன கிறிஸ்து அறிவிக்கப்பட வேண்டும்? கொலோசே பட்டணத்துக்கு எழுதுபது கொலோசியர் 1வது அதிகாரம் 28வது வசனம் பாருங்க. எந்த மனுஷனையும் அவரையே நாங்கள் அறிவித்து, என்ன, எல்லா மனுஷனையும் கிறிஸ்துவுக்குள்ள தேறினவனாக மாறும்படியாக அவரையே நாங்கள் அறிவித்து எல்லா மனுஷனுக்கும் புத்தி சொல்லி கொண்டு வர்றோம். ரொம்ப தெளிவா. அப்ப என்னன்னா, பவுலோட வாழ்க்கை முழுவதும் எல்லா சபைகள்லையும் இயேசு கிறிஸ்து தான், இவர் தான் தேவன் என்று அறிவிக்கக்கூடியதா. அது இங்கே நடைபெற்ற ஒரு பெரிய மாறுதல்னால வரக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி தான் பேதுரு சொல்லும்போது, இப்போ 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்தில் பேதுரு சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? நீங்களோ வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. நம்ம யாரு? நம்மளை அந்தகாரத்தில் இருந்தோம், மகா ஆச்சரியமான வெளிச்சத்துக்கு வரவழைத்த அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும் பொருட்டாக நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதியாகவும் ஆசாரிய கூட்டமாகவும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாகவும் இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு காரியம். அதே மாதிரி யோவான் சொல்லும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 14:6 சொல்லும்போது பாருங்க. பறக்க கண்டேன் சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாசைக்காரருக்கும் நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து. எல்லா கோத்திரத்தார் எல்லா பாசைக்காரர் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு காரியம். அப்ப என்னன்னா, இங்க வந்து நம்ம பார்க்கும்போது என்ன, மொத்த காரியத்திலையும் சவுல் வந்து பவுலா மாறி எந்த ஒரு காரியத்தை செஞ்சாரு? எல்லா இடத்துலையும் இயேசுவே கர்த்தர் என்று அறிவித்தார். ஒரு நிமிஷம் நல்லா கவனிங்க. ரோமாபுரியில் பிரச்சனை இருந்துச்சா இல்லையா? ரோமாபுரி ஆட்சியில் நிறையா இருந்துச்சு.
எங்கேயாவது அதை குறித்து உட்காந்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாரா? ஒரு நிமிஷம் நல்லா சிந்திச்சு பாருங்களேன், ரோமாபுரியில் எவ்வளவு கொடுமை இருந்துச்சு, எவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு. சோசியல் ஈக்வாலிட்டிங்கன்னு சொல்கிறது இல்லை, நிறைய பிரச்சனைகள் இருக்க தான் செஞ்சு. ஆனால் அவர் என்ன செஞ்சார், எல்லாத்துக்கும் ஃபவுண்டேஷனால் எல்லாத்துக்கும் வரக்கூடிய ஒரு தீர்வு எங்கே இருக்குது? இயேசு கிறிஸ்துகிட்ட தான் இருக்குது. அதனால தான் நான் இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறத தவிர்த்து வேறு எதையும் அறிவிக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியதான். அப்போ என்னென்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தான் எல்லாத்துக்கும் விடுதலை. அப்போ என்ன செய்தி என்ன, நம்மளுடைய செய்தி என்ன? இயேசு கிறிஸ்து தான் செய்தி. இப்போது இங்கே அப்போஸ்தலனுடைய 9வது அதிகாரத்தில் அனனியா மூலமாக இங்கே கர்த்தரால் தொடப்பட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படி போயிடுறார். நான் சொன்னது போல் அனனியாவை குறித்து சொல்லும்போது, அனனியாவை பற்றி மறுபடியும் சொல்லும்போது அப்போஸ்தலனுடைய 22வது அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லும்போது, அப்பொழுது பக்தியுள்ளவனும் சகல யூதராலும், ஒன்று தேவ பக்தி, ரெண்டாவது சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவன் தான் அனனியா. ரெண்டுமே சரியா இருக்கு. சரி, இப்போ இந்த அனனியா இதுக்கப்புறம் ஏன் வேத வசனத்தில் இல்லை? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்களேன். அனனியா இங்கே வந்து இது பண்ணார், ஜெபம் பண்ணார், கண்ணிலிருந்து செதில் விழுந்துச்சு, பவுல் உடனே சரியாயிட்டார், ஞானஸ்தானம் கொடுத்தாரு, பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டார். அதுக்கப்புறம் எந்திரிச்சு தமஸ்குலே ஜெபம் பண்ண ஆரம்பித்தார், அங்கேயே பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, இயேசு கிறிஸ்தான் சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அங்கே இருக்கிறவங்களுக்கே கலக்கம் வந்துருச்சு, ஐயோ நமக்கு பிரச்சனை வந்துருமோன்னு சொல்கிற அளவுக்கு அவர் வந்து இயேசுவே கிறிஸ்து என்று ஜெபம் பயங்கரமாக பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் அனனியா என்ன ஆனார்? ஒன்று, அனனியா என்னோட ஊழியம் இவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்னு நம்ம எடுத்துக்கலாம். எல்லாரும் சவுல், எல்லாரும் பவுல் கிடையாது அண்ணே, உண்மை எல்லாரும் பவுல் கிடையாது, ஆனால் எல்லாரும் அனனியாவாக இருக்க முடியும். அப்படி பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறத கேட்டு கீழ்படியக்கூடிய மக்களாக இருந்தால் நம்ம எல்லோரும் பவுல் மாதிரி இல்லைனாலும் நம்ம எல்லோரும் அனனியா மாதிரி இருக்கலாம். ஆனால் இந்த அனனியா ஏன் பவுல் கூட சேர்ந்து ஊழியம் பார்க்கல? கொஞ்சம் ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்களேன். நம்மள நிறைய கிறிஸ்தவங்களுக்கு மற்றவங்க கூட சேர்ந்து ஊழியம் செய்கிற பிரச்சனை. அனனியா நல்ல சாட்சி பெற்றவர், அனனியா கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், கர்த்தரால் சத்தத்தை கேட்டவர், கர்த்தரோட காரியம் பண்ணார். ஆனால் அனனியா ஒரு கண்ணாடி போட்டு பார்த்தார், என்ன, இந்த சவுல் டேஞ்சரஸ், இந்த சவுலை கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும், கர்த்தர் சொன்னார் செஞ்சிட்டோம், இதோட முடிஞ்சிச்சு, நீ சகோதரன் தான், ஆனால் நீ உன் வேலையை பார்த்துட்டு போயிரு. ரெண்டு விதமாக எடுக்கலாம். பெரும்பாலும் நான் என்ன பார்க்குறேன்னா, இவருக்கு என்னென்னா தன்னை குறித்த ஒரு பயம், இவர் ஏதாவது சொல்லிடுவாரோ, இவர்னால் பிரச்சனை வந்துருமோ, இல்லை இவன் உண்மையிலே மனம் மாறியிருக்கானா இல்லையா, இல்லை இவன் நடிக்கிறானா, இவனால் என்ன பிரச்சனை வரும், முடியலை. அதாவது நீங்கள் பாருங்கள், ஆண்டவருடைய சத்தம் கேட்குது, ஆண்டவர் அவருக்கு முன்னாடி கண்ணில் நடக்குது, ஆனால் அந்த அனனியா பவுலோட சேர்ந்து போயிருக்கலாமே. உங்களை அழைச்சிருக்கிறார் ஆண்டவர், என்ட ஆண்டவர் சொன்னார், உங்களை வந்து புறஜாதியாக இருக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் தேச மக்களுக்கும் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறீங்க, இதன் நிமித்தம் நீங்கள் வந்து அநேக துன்பப்படணும், இவர் அநேக துன்பப்பட போகிறாருங்கிறதையும் கர்த்தர் வந்து யாருக்கு வெளிப்படுத்தினார், அனனியாவுக்கு வெளிப்படுத்தினார். அப்போது ஒன்று, இவர் கூட சேர்ந்தால் நம்மளும் துன்பம் அனுபவிக்க வேண்டியிருக்கும், ரெண்டு, இவர் பயங்கரமான ஆளு, இங்கே ஏற்கனவே இங்கே கலகம் வந்துருச்சு, அதனால் இவர் கூட நம்ம சேரக்கூடாது, மூணாவது இவன் உண்மையான ஆளாக என்னன்னு நமக்கு தெரியல, இவன் நம்மக்கிட்ட ஆக்ஷனை போட்டு நம்மளை நடித்து நம்மளை மறுபடி போட்டு தள்ளிடுவானோன்னு ஒரு பயம், இல்லை நாலாவது நீ உனக்கு வேறு வேலை எனக்கு வேறு வேலைன்னு சொல்லி ஒதுங்கிக்கிட்ட காரியம். நான் இப்படி யோசிக்கிறேன், ஒருவேளை அனனியா சவுலோட சேர்ந்து நான் உன்னோட தோல் நிற்கிறேன்னு சொல்லி சொல்லியிருந்தா பர்ணபா வந்திருக்க மாட்டாரோன்னு ஒரு எண்ணம் இருக்கு எனக்கு. சிந்திச்சு பாருங்களேன், சவுலை வந்து ஆண்டவர் தொட்டது உண்மை, நான் கூட நிற்கிறேன்,
ஆமாம், இந்த சவுலுக்கு இப்படி தான் நடந்துச்சு. இந்த சவுலுக்கு வந்து நாங்கள் சாட்சி, கர்த்தர் ஏண்ட தான் சொன்னார், நான் தான் பண்ணேன், இதற்கு நான் சாட்சி என்று ஏன் அனனியா சவுலோடு நிற்கவில்லை? நம்ம யோசிச்சு பாருங்களேன், நம்ம இதில் வந்து யாராவது ஒருத்தவங்க ஒரு சின்ன தடுமாற்றம் பண்ணிட்டாங்கன்னா நம்ம குழியை தோண்டி புதைச்சிடுவோம். ஒரு சின்ன தடுமாற்றம் இருந்தால் போதும், அவங்க அவ்வளவுதான் கிடையாது. எனக்கு அருமையானவர்களே, மறுபடியும் நல்லா கேளுங்க, நீங்கள் உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்திருந்தாலும் சரி, God can use you. நீங்கள் எப்படி இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்கன்னு முக்கியம் இல்லை. நீங்கள் வந்து கர்த்தர் கொடுத்த ஒரு திட்டத்தில் நீங்கள் தொலைந்து போனீங்கன்னு நினைக்கவே தேவையில்லை. நீங்கள் யாருங்கிறத உங்களுடைய கடந்த காலம் முடிவு செய்யாது. Your past will not determine who you are and who you will be. நீங்கள் கடந்த காலத்தில் இன்றைக்கி அனனியாவோட வாழ்க்கையிலையும் சரி, சவுலோட வாழ்க்கையிலிருந்து உங்களுடைய கடந்த காலம் எப்படி இருந்தாலும் சரி, God can use you. ஆண்டவர் அவர் சொன்ன வார்த்தையை உங்கள் மூலமாக என்ன செய்யணும்னு இருக்கிறாரோ அது நிறைவேற்ற முடியும். எல்லாம் தேவை என்ன தெரியுமா? ஒரு மனமுவந்தவர்களாய் தேவனுடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படியக்கூடியவங்களாக இருந்தால் போதும். அது நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. ஏன்னா உங்களுடைய கடந்த காலம் அதே மாதிரி ஆண்டவர் உங்களை உபயோகப்படுத்துறதுக்கு ஒரு அளவே கிடையாது, ஒரு அளவு கூட கிடையாது. யாரை வேணாலும் எந்த லெவலில் வேணாலும் கர்த்தர் எடுத்துக்கொண்டு உபயோகப்படுத்துவார். நீங்கள் வந்து அவைலபிளாக இருந்தால் போதும், அவைலபிளாக இருந்தால் போதும். நீங்கள் என்னென்னா, கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய மக்களாக போகும்போது, அவருடைய திட்டத்தில் போகும்போது அவருடைய சமாதானமும் அவருடைய கிருபையும் நீங்கள் ருசித்து பார்க்கக்கூடிய மக்களாய், அதை நிறைவேற்றக்கூடிய மக்களாக இருப்பீங்க. நிறைய பேர் என்னென்னா, கடந்த காலத்தில் ஆரம்பிக்கிறாங்க, ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால எனக்கு இது நடந்துருச்சு, இல்லை வாழ்க்கையில் நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன், இல்லை நான் இப்படி ஒரு பாவம் பண்ணிட்டேன், இல்லை நான் அந்த மாதிரி கீழ்ப்படியாமல் போயிட்டேன், இல்லை எனக்கு வந்து என் பிரச்சனையே பெரிய பிரச்சனையாக இருக்குது, இப்போ அனனியா போல் எனக்கு எதுக்கு இந்த பிரச்சனை, ஏன்னா அவர் பாடுபட போகிறாரு, நான் எதுக்கு போய் பாடுபடணும், நான் அவரோட போனால் என்ன நிந்த அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிலர் வந்து நிந்தையின் நிமித்தம் எங்கள் குடும்பத்தில் என்னை வந்து தள்ளி வச்சுருவாங்க, அதனால் நான் கிறிஸ்தவன் வாழ முடியாது, இல்லை என் குடும்பத்தில் உள்ள மக்கள் ரட்சிக்கப்படணும் ஆனால் நான் என்னால் செய்யாமல் இருக்கிறேன், இல்லை எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நண்பர்களுக்கு நான் என்னுடைய சாட்சியை சொல்லாமல் இருக்கிறேன், ஏன்னா என் வாழ்க்கையே இப்படி பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நினச்சி கொண்டு இருக்கிறவங்களா இருந்தால் தயவு செய்து இன்றைக்கு உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை உபயோகப்படுத்த முடியும். ஒரு அனனியா உபயோகப்படுத்தினார், ஒரு சவுலை உபயோகப்படுத்தினார். நான் மறுபடியும் சொல்கிறேன், எல்லாரும் நம்ம எல்லாரும் பவுல போல் ஆகணும்னு அவசியம் இல்லை, பட் எல்லாரும் ஒரு அனனியா போல் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து வாழும்போது கர்த்தருடைய காரியத்தை நம்ம நிறைவேற்ற முடியும். அதே சமயத்தில் நம்முடைய முழு அழைப்பை செய்ய முடியாதபடி இருக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு நான் என்னுடைய இதில் எனக்குள்ள வேத அறிவு வச்சு நான் சொல்லும்போது என்னை பொறுத்தளவுக்கு அனனியா கூட கான் அஹெட், அனனியா இன்னும் அதிகமாக செய்திருக்க முடியும். ஏன்னா அனனியாவை குறித்து சொல்லும்போது ஹிப்பலிட்டஸ் என்று சொல்லக்கூடிய ரோமில் உள்ள ஒரு இதில் வந்து சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, லூக்கா 10வது அதிகாரத்தில் அனுப்பின 70 பேரில் இவரும் ஒருத்தர்னு ஒரு குறிப்பில் இருக்குது. லூக்கா 10வது அதிகாரத்தில் கர்த்தர் 70 பேர் அனுப்பிச்சார் இல்லையா, அந்த 70 பேரில் அனனியாவும் ஒருத்தர்னு குறிப்பில் இருக்குது. அப்படி இருந்த அனனியா எப்படி முடிச்சிருக்கணும்? அதுக்கப்புறம் நம்ம அனனியா பார்க்கவே இல்லையே, வேதவசனத்தில் எங்கேயுமே அனனியாவை பார்க்கல. ஒரு தடவை கூட இந்த சவுலுக்கு நான் சாட்சின்னு வந்து நிற்கலையே. எனக்கு அருமையானவர்களே, ஒருத்தர் கீழே விழும்போது கூட நின்று தூக்கி எடுத்து விடக்கூடிய, அவர்களை எடுத்து கட்டக்கூடிய மக்களாய், தேவனுக்கென்று வல்லமையாய் ஓடக்கூடிய மக்களாய் மாற்றுவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லாருக்கிட்டேயும் பலவீனம் உண்டு. நல்லா கவனிங்க, நீ ஒர்ஷிப்பில் ரத்தி சொன்னார் இல்லையா, நம்ம எல்லாருக்கும் ஒரு பலவீனம் உண்டு. உங்களுக்கு இருக்க பலவீனம் எனக்கு இல்லாமல் இருக்கலாம், என்னுடைய பலம் உங்களுடைய பலவீனமாக இருக்கலாம், உங்களுடைய பலவீனம் என்னுடைய பலமாக இருக்கலாம், ஆனால் அது வந்து ஒரு சாக்கு கிடையாது. நம்ம எல்லாரும் பரிசுத்த பாதையில் பூரணராகி கொண்டே இருக்கிறோம்.
அந்த பூரண பாதையில் கீழே இருக்கிற மக்களை தூக்கி எடுத்து அவர்களையும் நம்மோடு சேர்ந்து நாம் எல்லோரும் சேர்ந்து ஓடும்போது கர்த்தருக்கென்று ஜெயமான வாழ்க்கை வாழ முடியும். மகா கிருபையும் இறக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, அனனியாவனுடைய பலவீனத்தை பார்க்குறோம், ஆனால் அனனியாவோட பலத்தையும் பார்க்குறோம். ஆண்டவரே, நாங்களும் ஒரு தெளிவாய் எங்களுடைய பலத்தையும் பலவீனத்தையும் சரியாய் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு தேவனே உமக்கென்று வாழக்கூடிய மக்களாய், ஆம் தகப்பனே, உம்முடைய சத்தம் கேட்டு உமது சித்தம் செய்கிறவர்களாய், ஒரு நாள் இல்லை ஆண்டவரே, வாழ்நாள் முழுவதும் அப்படி வாழக்கூடிய மக்களாய் வாழ எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். உங்களில் யாருக்காவது ஜப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன் எப்போதும் ஜீவனுள்ள தேவன். உங்களுடைய ஜபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேறொருத்தவங்கள்கிட்ட போய் ஜபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரம பிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஏன்னா வேத வசனத்தில் அதுதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த ஊழியக்கார்ட்டையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாக பிரசங்கிக்க எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.